ஜெஃப்னா கலை சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 16 மே மாதம் 2024 வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, மே 18 அன்று தமிழர் தாயகமெங்கும் தேசிய துக்க தினம், ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு அழைப்பு, தமிழ் மக்கள் மிக கொடூரமாக கொன்று அழிக்கப்பட்டு 15 நிறைவுறுகின்ற வலி சுமந்த நாட்களை நினைவுகூறுகின்ற இந்த தருணத்தில் தமிழராகிய ஒட்டுமொத்த ஆன்மாவையும் பாதித்த மே 18 தமிழர் தாயகமெங்கும் தமிழ் தேசிய துக்க நாளாக நாம் அனைவரும் கடைபிடிப்போம் என்று அழைப்பு விடுத்துள்ளது ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு. இது குறித்து ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தவத்திரு அகத்தியர் அடிகளார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் உள்ளதாவது, ஏற்கனவே வடமாகாண சபையால் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை உணர்வுபூர்வமாக தமிழர் தாயகமெங்கும் அனுஷ்டிக்க அனைத்து தமிழ் தேசிய சக்திகளோடும் கலந்தாலோசித்து ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு அழைப்பு விடுக்கின்றது. இந்த நாளில் முள்ளிவாய்க்காலில் சென்று நினைவேந்த கூடியவர்கள் வளமை போன்று முள்ளிவாய்க்கால் பொது கட்டமைப்பு ஒழுங்கு செய்த நிகழ்வுகளில் பங்கு பெற்றுமாறு வேண்டி நிற்கின்றோம். அதே நேரம் அங்கு செல்ல முடியாதவர்கள் தங்கள் பிரதேச வழிபாட்டு தலங்களில் ஒன்று கூடி பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் வேண்டுகின்றோம். அன்றைய தினம் அனைத்து தமிழர்களும் வணிக வளாகங்கள், பொது இடங்கள் என்பவற்றில் கருப்பு கொடிகளை பறக்க விடுமாறும் கருப்பு பட்டியுடன் கடமைகளில் ஈடுபடுமாறும் கோருகின்றோம். அன்றைய தினத்தில் எமது தெருக்களை, பொது இடங்களை, வீட்டின் முன்னுள்ள வீதியோரங்களை துப்புரவு செய்வதுடன் அனைத்து கேளிக்கை நிகழ்வுகளையும் தவிர்த்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஒரு நேர உணவாக வேணும் என்பதற்கு ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் முன்பெறுவோம். மேலதிக தனியார் கல்வி நடவடிக்கைகள் அனைத்தையும் அன்றைய தினம் முழுமையாக நிறுத்தி இளையோருக்கு வலிகளின் ஆழத்தை சாத்விகமாக உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்துவோம் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஆட்களை கடத்தும் முகவர்களுக்கு கடும் தண்டனை, பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. ஆட்கடத்தலில் ஈடுபடும் முகவர்களுக்கு எதிராக தராதரம் பாராமல் சட்டத்தின் மூலம் அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும் என பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ரஷ்ய உக்ரைன் போருக்கு ஓய்வு பெற்ற இராணுவத்தினரை கூலிப்படையாக பயன்படுத்தி ஆள்கடத்தலில் ஈடுபட்ட சந்தேகத்தில் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட இராணுவ அதிகாரி உட்பட மேலும் சில சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய உக்ரைன் போரில் தொடர்பட்டுள்ள இலங்கையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. கடந்த பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இவ்விடயம் தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பாதுகாப்பு பிரதானிகளின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜாலில் ஜூலி சங், இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் நேற்று ஜாழ்ப்பாணத்திற்கு திடீர் பயணம் மேற்கொண்டு பல்வேறு இடங்களுக்கு சென்றிருந்தார். மானிப்பாயில் உள்ள கிரீன் ஞாபகார்த்த மருத்துவமனைக்கு சென்ற சங் மருத்துவமனை செயற்பாடுகளை பார்வையிட்டதுடன் ஊழியர்களுடனும் கலந்துரையாடினார். அமெரிக்க தூதுவர் வருகையின் நினைவாக மரக்கன்று ஒன்றும் அங்கு நடப்பட்டது. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடாதிபதி சுரேந்திரகுமாரன், தென்னிந்திய திருச்சபையின் ஜாழ்ப்பாண மறைமாவட்ட ஆயர் பத்மதயாளன், அமெரிக்க தூதரக அதிகாரிகள் ஆகியோரும் இந்த சந்தர்ப்பத்தில் உடனிருந்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, யூடியூப் சேனல் மீது பாய்ந்தது நிகழ்நிலை காப்பு சட்டம், இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கம் லியனகேக்கு எதிராக யூடியூப் சேனல் ஒன்று அவதூறான தகவல்களை வெளியிடுவதையும் தொடர்பு கொள்வதையும் தடுக்கும் வகையில் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் நேற்று நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நிபந்தனை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகே 2024 9 இலக்க நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தின் 24(1) மற்றும் 24(2) ஆகியவற்றின் அடிப்படையில் இராணுவ தளபதிக்கு ஆதரவாக நிபந்தனையுடன் கூடிய உத்தரவை பிறப்பித்துள்ளதுடன் அந்த உத்தரவை பிரதிவாதிகளான யூடியூப் சேனல் மற்றும் அதன் உரிமையாளருக்கு அறிவிக்கவும் உத்தரவிட்டார். நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் தனக்கு எதிராக தீங்கிழைக்கும் மற்றும் அவதூறான காணொலி உள்ளடக்கங்கள் மற்றும் அறிக்கைகளை பிரதிவாதிகள் பதிவேற்றப்படுகின்றனர் என்று மனுதாரர் குற்றம் சாட்டியிருந்தார். மனுதாரர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி சிராஸ் நூர்தீன் முன்னிலையாக இருந்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, குமுதினி படுகொலை நினைவேந்தல் நேற்று, குமுதினி படுகொலையின் 39வது நினைவேந்தல் நெடுந்தீவில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. 1985 மே மாதம்
பதினைஞ்சாம் தேதி நெடுந்தீவு கடற்பரப்பில் குமுதினி படகில் பயணித்த பொதுமக்கள் இலங்கை கடற்படையினரால் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டனர். இந்த கொடூர சம்பவத்தில் 7 மாத பெண் குழந்தை உட்பட 36 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. உதயன் பத்திரிகையின் 2 பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, தமிழீழம் தோன்றியிருந்தால் இஸ்ரேலாக உருவெடுத்திருக்கும் கூறுகிறார் பிமல். விடுதலை புலிகளுடனான போர் முடிவுக்கு வராமல் இருந்திருந்தால் தென்னிந்தியாவில் தமிழீழம் தோற்றம் பெற்று அது இஸ்ரேல் போல் மாற்றமடைந்திருக்கும். காசாவின் இன்றைய நிலையே எமக்கு ஏற்பட்டிருக்கும். இவ்வாறு நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற பாலஸ்தீன விவகாரம் தொடர்பான சபை ஒத்திவைப்புகளை பிரேரணை மீதான விவாதத்தில் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிமல் வீரவன்ச தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இஸ்ரேலின் மனிதாபிமானமற்ற தாக்குதலினால் பாலஸ்தீனர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பாலஸ்தீனர்களின் இன்றைய நிலை குறித்து நாங்கள் கவலையடைகின்றோம். இலங்கைக்குள் ஒரு தனித்த நாட்டை உருவாக்கி கொடுப்பதாக பெரிய பிரித்தானியா போலியான சுதந்திரத்தை வழங்கி இலங்கையில் வாழ்ந்த தமிழ் தலைவர்களிடம் குறிப்பிட்டது. இதன் பின்னரே 50-50 அதிகாரம் பற்றி பேசப்பட்டது. 50-50 அதிகாரம் என்பது தோல்வியடைந்த நிலையில் போர் மூண்டது. போரை முடிவுக்கு கொண்டு வராமல் இருந்திருந்தால் தென்னாசியாவில் தமிழீழம் தோற்றம் பெற்றிருக்கும். அதன் அடிப்படையில் தென்னாசியாவில் காசாவை போன்ற நிலைமை எமக்கு ஏற்பட்டிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, யுத்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் தனிநாட்டு கோரிக்கை வெற்றி பெறும், சபையில் சரத் வீரசேகர தெரிவிப்பு. தமிழர்களுக்கு எதிராகவே வடக்கு கிழக்கில் யுத்தம் நடத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுமானால் தனிநாடு என்ற அவர்களின் கோசம் வெற்றி பெறும் என பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை இராணுவத்தினருக்கு எதிராக சாட்சியம் திரட்டும் நடவடிக்கைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டு சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை இராணுவத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா என்பது குறித்து உறுப்பு நாடுகளுடன் கலந்துரையாடுவதாக ஐநா சபையின் உயர்ஸ்தானிகள் குறிப்பிட்டுள்ளமை சாதாரண விடயமல்ல. 30 வருடகால யுத்தத்தின் போது இஸ்ரேல் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. புலிகளுக்கு எதிராக அமெரிக்கா எவ்வித பிரேரணைகளையும் கொண்டு வரவில்லை. அதேபோன்று இலங்கை இராணுவத்துக்கு ஆதரவாகவும் எந்த பிரேரணைகளையும் அமெரிக்கா கொண்டு வரவில்லை. விடுதலை புலிகளுக்கு எதிரான தாக்குதலை நிறுத்தி அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அரசியல் தீர்வு குறித்து ஆராயுமாறு அமெரிக்கா அழுத்தம் பிரயோகித்தது. விடுதலை புலிகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்க 29,000 இராணுவத்தினர் தமது உயிரை தியாகம் செய்தார்கள். இந்த தியாகத்துக்கு தற்போது மதிப்பளிக்கப்படுகின்றதா என்பது சந்தேகத்துக்கிடமாக உள்ளது. இலங்கை இராணுவத்தினருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் வலியக பொறிமுறை நீடித்தால் இலங்கையில் சுயாதீனத்துக்கு பாதிப்பு ஏற்படும். தமிழர்களுக்கு எதிராகவே யுத்தம் நடத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் வடக்கு கிழக்கில் தனி இலத்தை ஸ்தாபிப்பதற்கு முயற்சிக்கின்ற அடிப்படைவாத நோக்கம் வெற்றி பெறும் என பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர மேலும் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடக்கு மக்களுக்கு அமெரிக்கா ஆதரவு, ஜாலில் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவிப்பு. வடமாநிலத்தில் உள்ள மக்களுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஜாழ்ப்பாணத்தில் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் நேற்று ஜாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். ஜாழ் மானிப்பாயில் அமைந்துள்ள கிரீன் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் வைத்தியசாலை செயற்பாடுகளை பார்வையிட்டார். இதன்போது கருத்துரைத்த அவர், வடமாநிலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு அமெரிக்காவின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பையும் ஆதரவுக்கான வழிகளையும் ஆராய்வதற்கான சந்திப்புகளை முன்னெடுப்பதற்காகவே ஜாழ்ப்பாணத்திற்கான குறித்த விஜயத்தை மேற்கொண்டதாக தெரிவித்தார். மேலும் சிவில் சமூகம், இளைஞர்கள், உள்ளூர் அரசு அதிகாரிகள், மதத்தலைவர்கள் ஆகியோரின் பலதரப்பட்ட கண்ணோட்டங்களை கேட்பதற்காக தாம் இந்த பயணத்தை முன்னெடுத்துள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, திருடர்களை பிடிப்பதற்காக அரசு பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்துள்ளது, ரணில் தெரிவிப்பு. அரசாங்கம் திருடர்களை பாதுகாப்பதாக சிலர் குற்றம் சுமத்தினாலும் திருடர்களை பிடிப்பதற்காக அரசாங்கம் பல புதிய சட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தெல்தனிய புதிய நீதிமன்ற கட்டடத் தொகுதியை நேற்று திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஊழலை ஒழிப்போம் என்பதை அரசியல் கோசமாக பயன்படுத்துவதை கைவிட்டு புதிய அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது.
முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக அமைதியின்மை. ஆர்ப்பாட்டம் ஒன்று காரணமாக ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. லஞ்சம், ஊழல், வீண்பிரயத்திற்கு எதிரான பிரஜைகள் அமைப்பு நேற்று ஏற்பாடு செய்த எதிர்ப்பு நடவடிக்கை காரணமாகவே இந்த அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பதாகைகளை அப்புறப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தனர். இதையடுத்து அமைதியின்மை ஏற்பட்டது என்றவாறாக இந்த செய்தி காணப்பட்டிருந்தது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கட்டைக்காடு கடற்பகுதியில் 18 மீனவர்கள் கைது. வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பகுதியில் நேற்று வெற்றிலைக்கணி கடற்படையினர் மேற்கொண்ட பாரிய சுற்றுவளைப்பில் 18 மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி முறைகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்களால் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் நேற்று அதிகாலை வெற்றிலைக்கணி கடற்படையினர் கடற்பரப்பில் மேற்கொண்ட திடீர் சுற்றுவளைப்பில் ஒளிபாய்ச்சி மீன்பிடித்த 18 பேர் 7 படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்பட்டிருந்தது. இவை விளம்பரி பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினகரன் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, பொது வேட்பாளர் குறித்து அறிவதில் அமெரிக்கா ஆர்வம். 3 தமிழ் எம்பிக்களுடன் ஜாலில் அமெரிக்க தூதுவர் சந்திப்பு. வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் போருக்கு பின்னான 15 வருடங்களில் சகல வழிகளிலும் ஏமாற்றங்களை சந்தித்து விரக்தி அடைந்துள்ள நிலையில் எங்களுடைய கொள்கைகளை நிலைநிறுத்தவே ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது குறித்து ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம் என அமெரிக்க தூதுவரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்காக அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், சித்தார்த்தன், சார்ஸ் நிர்மலநாதன் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு நேற்றிரவு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இதன்போது மேலும் அவர் குறிப்பிடுகையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பாக நாங்கள் பேசினோம். போருக்கு பின்னான 15 வருடங்களில் சகல வழிகளிலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு விரக்தி அடைந்துள்ளோம். ஜெனீவா தீர்மானங்களாலும் எமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. இந்த நிலையில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கி எங்கள் கொள்கையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக பொது வேட்பாளர் தொடர்பாக தற்போது பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக 2 வாக்கு தொடர்பாக பேசப்பட்டது. நாங்கள் தெளிவாக பதிலளித்துள்ளோம். என்னவென்றால், 2 வாக்கு தொடர்பில் எமக்கு உடன்பாடு இல்லை. 5000 வாக்கு வந்தாலும், 50000 வாக்கள் வந்தாலும், 500000 வாக்கள் வந்தாலும் பரவாயில்லை. எண்ணிக்கை பெரிதல்ல. வந்த வாக்கள் எங்களின் கொள்ளைக்கான வாக்களாக எடுத்துக்கொள்ளப்படும். வாக்கள் குறைவாக இருந்தாலும் அடுத்த முறையேனும் எங்களுடைய மக்களை அணிதிரட்டுவதற்கான களத்தை இதன் மூலம் திறந்து கொள்ளலாம் என நாங்கள் கருதுகின்றோம். மேலும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இயங்கும் கட்சிகளை, மத அமைப்புகளை, சிவில் சமூகங்களை இதன் மூலம் ஒன்றிணைக்கலாம். இவ்வாறு நாங்கள் கருதுகின்றோம் என்பதை நாங்கள் குறிப்பிடுகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பாராளுமன்றம் கலைக்கப்படுமா? அப்படி எந்த முடிவும் எடுக்கவில்லை, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு. சிலர் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்று கூறுகின்றனர். இதுபோன்ற அறிக்கைகள் வெளியிடப்பட்டால் அடுத்த நாள் பங்குச்சந்தை வீழ்ச்சியடைகின்றது. அப்படி எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அரசாங்கம் அறிவித்தும் மீண்டும் நிலைமை வளமைக்கு வருகின்றது. இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது என தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, சர்வதேச நாணயத்துடனான ஜூன் மாத அமர்வுகளுக்கு பின்னர் மேலும் சில சட்டங்கள் கொண்டுவரப்படும் எனவும் கூறினார். தெல்தெனிய புதிய நீதிமன்ற கட்டத்தொகுதியை நேற்று புதன்கிழமை காலை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதியை 7வது தடவை சந்தித்த பசில். பாராளுமன்ற தேர்தலுக்கு மசிந்து கொடுக்காத ரணில். 26 தேதி அன்றாபுரத்தில் தேர்தல் பிரசாரத்தை ஆரம்பிக்கும் பொதுஜன பிரமுன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையே இடம்பெற்ற 7வது சந்திப்பிலும் பாராளுமன்ற தேர்தலை முதலில் நடத்துவது தொடர்பான கோரிக்கைக்கு இறுதியான தீர்வு எட்டப்படவில்லை. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு ஜனாதிபதி இதுவரையில் உறுதியான பதில் வழங்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன தெரிவித்துள்ளது. கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதியை சந்தித்து இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இருதரப்புக்கும் இடையிலான பிரச்சனைகள் தொடர்பில் பசில் ராஜபக்சவுக்கும் ஜனாதிபதிக்கும் 7வது தடவையாகவும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. இறுதியாக இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது நாட்டின் அபிவிருத்தி செயற்பாடுகள் தொடர்பில் தமது கட்சியின் நிலைப்பாட்டை ஜனாதிபதியிடம் தெரிவித்ததாக பொதுஜன பிரமுனம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேர்தல் பிரச்சாரம் எதிர்வரும் 26 தேதி அன்றாபுரம்
காலாவில தொகுதியில் இருந்து ஆரம்பமாக உள்ளது. தேர்தல் பிரசார வேலை திட்டத்தை தொகுதிகள் மட்டத்தில் ஆரம்பிக்க உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை விட பொதுத் தேர்தலை நடத்துவதன் மூலம் அரசாங்கம் அரசியல் ஆதாயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண சார்பில் பசில் ராஜபக்சவால் ஜனாதிபதியுடன் பலமுறை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவாலும் வெற்றி பெற முடியாது. இதனால் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதால் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொதுத் தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சந்திரிகா தரப்பு ரணிலுக்கு ஆதரவு, புதிய கூட்டணி குறித்து பேச்சு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சந்திரிகா அணியினால் நியமிக்கப்பட்டுள்ள பதில் தவிசாரல் நிமல் சிறிபால டி சில்வா தரப்பினருக்கும் நிமல் லான்சா தலைமையிலான கூட்டணி தரப்பினருக்கும் இடையே புதிய அரசியல் கூட்டணியை அமைப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. கோட்டை மாதிவில பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் செவ்வாய்க்கிழமை இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் சுதந்திர கட்சி நிமல் சிறிபால டி சில்வா, அமைச்சர் மஹிந்த அமரவீர, இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண, இராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன், இராஜாங்க அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார வீரகுமார் திசநாயக்க மற்றும் துமிந்த திசநாயக்க உள்ளிட்ட எம்பிக்கள் கலந்து கொண்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, புலிகள் மீதான தடை மூலம் சீனாவுக்கு உதவும் இந்தியா, அவர்கள் இருக்கும் வரை இலங்கையில் ஒரு சீனர் கூட இருக்கவில்லை, இயக்குனர் கௌதமன் தெரிவிப்பு. விடுதலை புலிகள் மீதான இந்தியாவின் தடை நீடிப்பு என்பது அர்த்தமற்றது மட்டுமல்ல அறமற்றது என தமிழ் திரைப்பட இயக்குனரும் தமிழ் உணர்வாளருமான கௌதமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, விடுதலை புலிகள் மீதான மத்திய அரசின் தடை நீடிப்பு என்பது நேர்மையற்ற அறமற்ற ஒரு செயலாகும். இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவே விதித்து கொண்ட தடை இது என்று இந்தியா உணரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஏறத்தாழ 5 ஆண்டுகளுக்கு முன்பே ஐரோப்பிய யூனியன் புலிகள் மீதான தடையை நீக்கி அது வன்முறை இயக்கமல்ல தமிழீழ தமிழ்குடி மக்களின் விடுதலைக்கான இயக்கம் என்று பிரகடனப்படுத்தியது. அப்படியிருக்க 2009 முள்ளிவாய்க்காலில் திட்டமிட்ட தமிழின அழிப்பு நடந்து முடிந்து கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவிலோ அல்லது உலகிலுள்ள எந்த ஒரு நாட்டிலோ விடுதலை புலிகள் அமைப்பினால் சிறியதொரு அசம்பாவிதம் கூட நடக்காத நிலையில் தமிழ்நாட்டின் மீது பழியினை போட்டு இந்திய ஒன்றிய அரசு புலிகள் மீதான தடையை மேலும் நீடித்திருப்பது கடும் கண்ணத்துக்குரியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குழல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.